ஹாய், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டில் வாட்டர் பவுல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாலு வகையான கேட்டில் வாட்டர் பவுல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஷீப் அண்ட் மித்த ரெஸ்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் கவ் அண்ட் அதர் கேட்டில்ஸ் லைக் ஹார்ஸ். இந்த மாதிரி நிறைய வகையான அனிமல்ஸ்க்கு நீங்கள் வாட்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது கேட்டில் வாட்டர் பவுல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டர் பவுல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு கவ் பார்த்திங்கன்னா 75 to 85 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து எடுத்துக்குது. அப்போது அதில் 85 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60 to 75% ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா தான் மில்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங், ரொம்ப ரொம்ப பெரிய எசென்ஷியல் திங் வாட்டர். அது வந்து எந்த வித கண்டாமினேஷன் இல்லாமல் ஒரு ஹைஜீன் வாட்டர் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் மாட்டுக்கும் இல்லை நீங்கள் வளர்க்குற லைஃப் ஸ்டாக்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது நம்மளால் வந்து என்ன தான் நீங்கள் ப்ரிகாஷன் பண்ணி வச்சாலும் மாடு அங்கங்கே வச்சுட்டு தட் மீன் எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் அதாவது ஏதாச்சும் சாப்பிட்டு அந்த வாட்டர்ஸ் எல்லோரும் வந்து வச்சு சாப்பிட்றனால கண்டாமினேஷன் இஷ்யூஸ் அதிகமாக காஸ் ஆகும். இது எல்லா ஃபார்ம்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம வாட்டர் பவுல்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் மூலியமாக உங்களுக்கு எப்போ அந்த கவுக்கு நீடடோ அந்த டைம் மட்டும்தான் இந்த இதுலேருந்து வாட்டர் எடுத்து அது குடிச்சிக்கும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகாமல் மாடு இருந்துக்கும், உங்களுக்கும் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக வைக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த பவுல் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எக்ஸ்பிளைன். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹை குவாலிட்டி பாலி ப்ரொப்லைன் மெட்டீரியல். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் வில் நெவர் பிரேக், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் திஸ் இஸ் பாலி ப்ரொப்லைன். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இன்னொரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. திஸ் இஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் உங்களுக்கு வந்து வாட்டர் லாக்கிங்ஸ். நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணணும், பிகாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லைட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு இது ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் ஆட்டுக்கு, எஸ்பெஷலி ஃபார் கோட்ஸ். ஸோ இது வந்து ஆட்டுக்குரிய வாட்டர் பவுல். ஓகே, ஸோ அண்ட் தென் ஃபைனலி திஸ் இஸ் கேஸ்டிங் அயன். ரொம்ப வெயிட் அடிக்கும். இட் வில் பி அரௌண்ட் ஒரு ப்ராடக்ட்டே அரௌண்ட் 6 kg ப்ளஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் சேம் மெத்தட், வாட்டர் நிப்பில் இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ தூக்கி பார்த்தா தான் தெரியும் இது ஹெவி வெயிட். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய பேருக்கு நெவர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பற்றி பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஈவன் நீங்கள் காரை விட்டு ஏற்றினாலும் உடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சும்மா ஒரு லைவாக ஏறி காட்டுறேன். என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 78 kg. பார்த்துக்கோங்க, நான் ஃபுல்லாக நிற்கிறேன், ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து நிற்கிறேன். ஆல்மோஸ்ட் 78 kg. நான் 173 cm ஹைட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு தாங்குதுன்னு. அதேமாதிரி க்ராஸ் காஸ்ட்லி நின்று காட்டுறேன். ஸோ இட்ஸ் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். என்னால் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ப்ராடக்டோட டியூரபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் அப்படி காட்டுறேன். பிகாஸ் இட்ஸ் நெவர் பிரேக் ப்ராடக்ட், யூ கெனாட் பிரேக் திஸ். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் இது. ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட நீங்கள் பார்க்க முடியாது, பாருங்கள் தெரியுதா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இன் மார்க்கெட். பிகாஸ் இது ஏன் வந்து நான் அந்த டியூரபிலிட்டி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, பிகாஸ் கேட்டல்ஸ்லாம் வந்து அக்ரெசிவாக இடிக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸும் ஆகாது இந்த பவுல்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எட்ஜஸ் கீழே காட்டுறேன். அதே தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும். எதுவுமே ஆகாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பவுலை பற்றி புரிஞ்சுருக்கும். ஸோ அந்த பவுலோட இன்னும் டீட்டெயில்ஸ் அண்ட் அக்ராஸ் இந்தியா முழுக்க நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். இந்த பவுலோட டீட்டெயில்ஸ் ஒன்றும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.